எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் சம் சால்வ் 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2n மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63. ஸோ இங்கே பவரில் ரெண்டுலேயுமே காமனாக 3/2n இருக்கக்கூடிய டேர்ம் இருக்குது. ஸோ எப்படி சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n. அப்போது 1/y ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எக்ஸ் பவர் மைனஸ் 3/2n. ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம், கிவன் ஈக்குவேஷன் 8 × y மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 8y² மைனஸ் 8 ஈக்குவல் டு 63y. மல்டிப்ளை பை y ஆன் போத் சைட், then we get 8y² minus 63y minus 8 equal to 0. 8 8s are minus 64. So 1 × 64 by 8 by 8. So அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 8/1 வரும். இப்போ எப்படி ஃபேக்டர் எழுதலாம் நம்ம, 8y plus 1 இன்ட்டு y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. 8y plus 1 ஈக்குவல் டு 0. 8y ஈக்குவல் டு மைனஸ் 1. y ஈக்குவல் டு மைனஸ் 1/8. அனதர் ஃபேக்டர் y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ yக்கு நம்ம வேல்யூ எடுத்துருக்குறோம். என்ன வேல்யூ எடுத்துருக்குறோம், எக்ஸ் பவர் 3/2n. இப்போ இதுக்கெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு மைனஸ் 1/8. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/8 2³ எழுதிக்கலாம், ஹோல் பவர் 2n/3. தென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பவர் 2 த ஹோல் கியூப் ஹோல் பவர் 2n/3. ஸோ 8 2³ எழுதுனேன், அதற்கப்புறம் 1 − 1/2³, அதை மைனஸ் 1/2 த ஹோல் கியூப் எழுதிக்கலாம், ஹோல் பவர் 2n/3. இப்போ 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 1/2 ஹோல் பவர் 2n. இப்போ 2 மட்டும் எழுத உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் n, 1/4 ஹோல் பவர் n, தட் இஸ் 1/4 பவர் n. இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது ரூட்டாக இருக்குமா இல்லையாங்கிறத இன்னொரு வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு பிறகு செக் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் y ஈக்குவல் டு 8 கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 2³ த ஹோல் பவர் 2n/3. 3 கெட் கேன்சல், அப்போ 2 பவர் 2n கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம், 2² த ஹோல் பவர் n, தட் இஸ் 4 பவர் n. ஸோ எக்ஸுக்கு இங்கே 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இதில் x ஈக்குவல் டு 1/4 n கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 63 வேல்யூ கிடைக்காது. எக்ஸுக்கு பதிலாக 1/4 n ஆன்சரை கொண்டு வந்து கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 63 ஆன்சர் கிடைக்காது. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 n இஸ் நாட் அ சொல்யூஷன். தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் n, this is solution of given equation. So yeah, இங்கே 1/4 n substitute பண்ணி சிம்பிளை பண்ணால் அப்படின்னா 63 ஆன்சர் கிடைக்காது. அதனால தான் இது நாட் அ சொல்யூஷன் எடுத்துட்டோம். எக்ஸ் பவர் 4 பவர் x ஈக்குவல் டு 4 பவர் nங்கிறத மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈக்குவல் டு 63 கிடைக்கும். தட் ஃபோர் திஸ் இஸ் ட்ரூ, எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் n இஸ் அ சொல்யூஷன்.